வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குறிப்புகள் சொல்லிடுறேன். சமாதி தரிசனத்துக்கு நம்ம போகும்போது புஷ்பங்கள் வாங்கிட்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க நம்ம அப்படியே புஷ்பங்கள் பூக்கள் வாங்கிட்டு போனாலும் அவங்க ஒரு இடத்துல வந்து வச்சிட சொல்லிவிடுவாங்க அந்த பூக்களை எல்லாம். அதை வந்து சமாதியில் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க பூக்களை கொண்டு அலங்காரப்படுத்திய பூக்கள் அப்படியே இருக்கும். அந்த பூக்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கே ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் வாடினாவே அதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு வேறு பூக்களை அவங்க அடுக்குவாங்க. அதே மாதிரி துளசி மாலை, ஒரு பதிவில் போட்டிருந்தேன், துளசி மாலை வந்து அன்பர் கொண்டு போய் அங்கே போட்டாங்க. முன்ன வந்து அதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கொண்டு போகிற எந்த பூக்களையும் வந்து ஒரு ட்ரேயில் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஊதுபத்தி எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ட்ரேயில் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து காணிக்கை செலுத்திடலாம். இதை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா சில அன்பர் வந்து ஆசிரமம் அந்த சமாதி தரிசனம் பண்ண போனீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதே தவறே கிடையாது. ஆனால் அவங்க வந்து அப்போதைக்கு வைக்கவே மாட்டாங்க, எல்லாமே ஒரு ட்ரேயில் வைக்க சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அன்பர், அதாவது ஸ்ரீ அன்னையிடம் அலாதி பக்தி கொண்ட ஒரு அன்பர் எப்படி ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்கிறார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறது, இந்த பதிவு முழுவதும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சமாதி தரிசனத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சமாதி தரிசனம் பண்ணுவது ரொம்பவே கோடி புண்ணியம். நம்ம ஒரு செயல் தடைப்பட்டுட்டே இருக்குது, அந்த செயலுக்கு நம்ம பிரார்த்தனை நிறைவேறாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு முறை பாண்டிச்சேரி போய் சமாதி தரிசனம் செய்துவிட்டு வாங்க. உங்கள் பிரார்த்தனை நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை கைகூடும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எம்மனே எங்கள் வாழ்க்கைக்கே ஆசானே, அதாவது ஒரு அன்பர் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பார்த்து அவர் வந்து இந்த பிரார்த்தனையை சொல்கிறாரு. இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை எனக்கில்லை. எங்களை விடுவித்து மேலே உயர உயர எழ செய்வாயாக. உடல் வாழ்க்கை பற்றியே கவலை நினைவெல்லாம் இது ஒன்றிலேயே வாழ்வது இதைவிட இழிவானதும் உள்ள சோர்வு உண்டாகக்கூடியதும் ஆன வேறொன்றும் கிடையாது. உடல் முடியலை அப்படின்னோம்னா அதை பற்றி எண்ணங்கள் சிந்தனைகள் தேவையில்லை, அதை பற்றியே வாழ்வது வந்து தேவையில்லாதது, அதனால் உடலும் மனமும் சோர்வடையும் என்றும் அந்த அன்பர் சொல்கிறாரு. நின்னை நினைத்த மந்திரம் மறையும், சிறு மூச்சில் கலையும், புகை மூட்டம் போன்ற நினையற்ற காணல் நீர் போன்ற இவையெல்லாம் எவ்வளவு அற்பமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் படிக்கிறத ஒரு முறை 2 முறைக்கு நீங்கள் வீடியோ பதிவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். காம குரோதாதிகளுக்கு அடிமைப்பட்டோருக்கு எப்படி முக்தி அருளுகிறாயோ அது போலவே உடல் வாழ்க்கை கவலைக்கு அடிமைப்பட்டோருக்கு முக்தியை அருள். நின்னை நோக்கி செல்லும் பாதையில் சிலருக்கு இந்த இடையூறுகள் பயங்கரமாயும் மற்றும் சிலருக்கு சிறு பிள்ளை விளையாட்டை போலும் இருக்கின்றன. இவ்விடையூறுகளில் சிக்கியோர் அவற்றை பயங்கரமாக காண்கின்றனர். அவற்றை கடந்தவர்களுக்கோ அவை ஓர் சிறு பிள்ளை விளையாட்டு. தான் தன் வாழ்க்கை தன் உடல் நலம் சொந்த விஷயங்களில் திருப்தி தன் வளர்ச்சி இவற்றை எல்லாம் பற்றிய கவலையிலிருந்து விடுபட்ட காலத்து ஒருவன் அனுபவிக்கும் வலுக்கழிந்த நிலையில் இன்பம் ஆறுதல் இவற்றை என்னவென்று உரைப்பது? நின்னிடம் இடைவிடா பக்தியை ஊட்டி என் இருக்கையின் காரணத்தை எனக்கு கற்பித்து ஒளிக்கெல்லாம் ஒளியாய் என் உயிருக்கு உயிராய் பரமகுருவே, நீ எனக்கு அந்த இன்பத்தை அருளிவிட்டால் அந்த ஆறுதலையும் அளித்து விட்டாய் என்றோம்.
இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு எது நடந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மக்கு வர கஷ்டங்கள், நம்ம உடல் நலம் குறைவு அப்படி என்ற நமக்கு துன்பங்கள் பல வகையில் இருந்தாலும் நம்ம அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் நம் மனம் வருத்தப்படும், நம் உடல் சோர்வடையும், அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்பவே கஷ்டம். அதனால் அதை எல்லாத்தையுமே ஸ்ரீ அனுஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சமர்ப்பணம் செய்கிறேன். நான் எதை பற்றியும் நான் கவலைப்பட போகிறதில்ல. நான் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களை பற்றிய சிந்தனைகளில் மட்டும்தான் நான் இருக்கிறதுனால அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதை நான் என்னவென்று சொல்வேன் என்று அந்த அன்பர் சொல்கிறாரு. நீ ஒருவர் என்னுள் வகிக்கின்ற, உங்களை விட்டால் எனக்கு வேறொருவரும் இல்லை. ஆகவே என்னை பற்றியோ எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். திண்ணையை வெளிப்படுத்தும் திருப்பணியில் ஈடுபட்டுள்ள இந்த மண் உடல் நீ இல்லையே உருவற்று சிதைந்து போகும். இந்த படைப்பில் ஒவ்வொரு கேந்திரத்துடனும் தொடர்பு கொள்ளும் இந்த விழிப்பு நிலை நீ இல்லையே தமோ இருளில் ஆழ்ந்து விடாதோ. அதாவது நீங்கள் இல்லைனா நான் என்ன கதி ஆவேன், நீங்கள் இல்லைனா என்னுடைய உலகமே இருளில் ஆழ்ந்து விடாதோ, அதாவது வாழ்க்கையே இருளடைந்து போகும் என்று அந்த அன்பர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லையே நம் தமோ இருளில் ஆழ்ந்து விடாதோ என்ற உருவிற்கு ஒளி தந்து அதை இயக்கும் இவ்வறிவே நீ இல்லையே பலவீனப்பட்டு நிறைவேறாது சிதறி போய் விடுமன்றோ. அனைத்தையும் ஒழுங்குற செய்து அனைத்திற்கும் உயிரளித்து அனைத்திற்கும் ஊக்குவிக்கும் திரு அருள் நீ இல்லையே ஓர் மலரை அரும்பே நீ இல்லையே அனைத்தும் ஜடமே. ஒரு மலர் கூட பூக்காது, எல்லாமே ஜடமா உயிரற்ற பொருளா இருக்கும் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அன்பர் சொல்றாரு. அனைத்துமே ஜடமே. எங்களை எது எது ஒளிர வைக்கிறதோ, எது எது மகிழ்விக்கின்றதோ, எங்கள் இருக்கைக்கே மூல காரணம் எதுவோ, எங்கள் லட்சியம் முற்றும் எதுவோ அவை யாவுமாய் நீ இருப்பாய். நான் லட்சியம் எதை பற்றி நினைக்கிறேனோ எல்லாமே நீங்களாகவே இருக்க வேண்டும். இது ஒன்றே எங்களை எங்கள் சொந்த கவலையில் இருந்து விடுவிக்கவும் எங்கள் இயற்கைகளை விரித்தெழு உத்தமமும் லோகாயுத வாழ்க்கையிலும் கட்டுகளிலின்றி விடுபட்டு மேலெழுந்து பறக்கவும் திவ்ய சந்நித்தியத்தில் நீந்தி விளையாடவும் திரும்ப இப்பூமிக்கு நின் தூதுவராக வர முடியுமாறு உதவவும் நின் அடுத்த நல்வரவை போற்றி பறைசாற்றவும் போதாதோ எம்பெருமானே பரம நண்பனே அற்புத ஆசானை செறித்த மோனத்தில் நின்னை வழிபடுகிறேன் என்று அந்த அன்பர் எப்படியெல்லாம் ஸ்ரீ அன்னையை வழிபடுகின்றார். சிலர் வந்து அப்படியே ஐக்கியமாயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க கிட்ட வந்து கவலையாக இருக்கா ஏதாவதுன்னா இருக்காது. அவங்க நான் எதற்கு கவலைப்படணும், என்னை காக்க தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் இருக்காங்களே, என்னுடைய பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சென்று சொல்வார்கள். அந்த மனமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நினைக்கும் பொழுதும் அவர்களை பற்றிய புத்தகத்தை படிக்கும் போதும் மனதில் ஒரு தித்திப்பு இனிப்பு சந்தோஷம் ஏற்படும். நமக்கு வந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். மனம் வந்து சந்தோஷத்தில் குதூகலமாக இருக்கும். அதை ஸ்ரீ அன்னை அன்பர்கள் நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பார்கள். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டா நம்ம அடையும் சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்கவும் முடியாது. சொல்லவே வார்த்தைகள் இருக்காது. அனுபவிச்சுக்கிறவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும், அந்த சந்தோஷம் கிடைக்கும். எல்லா அன்பர்களுக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட
அருள் கிடைக்க அனைவருடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை அனைத்துமே சரியாயிடும். நம்பிக்கையோட தைரியமாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பாக கை கூடும். நன்றி. அடுத்து ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.